யார்ப்பா அது அழுதுகிட்டு இருக்காதே? எவனுமே என்ன ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டேங்கிறாருங்க. எல்லாரும் என்ன மதிக்கணும்டா, அதுக்கு முதல்ல நீ ஆல்பா மேலா மாறணும். ஆல்பா மேலா அப்படின்னா? பெட்ஜில ஒரு சிடி வச்சிருக்க, அத பாரு, உனக்கே புரியும். ஒண்ணுமே புரியலையே. டேய் நாய, டிவிடில போட்டு பாருடா. டிவிடிக்கு நான் எங்கடா போறது? அதையும் சேர்த்து வச்சிருக்க வேண்டியதானே. நாய வெளிய வந்தேடா, நானே உன்ன அடிச்சு கொன்றுவேடா. சரி சரி, நானே எவன் கிட்டயாவது இருக்குதான்னு கேட்டு பாக்குறேன். ஜெய் ஜக்கம்பா. சொல்லுடா சோமு, எதுக்கு என்ன பாக்கணும்னு சொன்ன? உன்கிட்ட ஒரு கதை சொல்லணும் டோரா. கதையா? என்ன கதைடா? 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேனா, அப்ப ஜஸ்ட் 2 விதமான மேல்ஸ் தான் இருந்தாங்க. ஒன்னு ஆல்பா மேல், இன்னொன்னு மத்த மேல்ஸ். மத்த மேல்ஸ்னா என்ன? எல்ஜிபிடிக்யூவா? அதுக்குதான் 100 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொன்னேன்ல. சொல்ற கதைய மட்டும் கேளு. இந்த ஆல்பா மேல்ஸ் இருக்காங்களே, அவங்க ரொம்ப பலசாலிங்க. அவங்க வேட்டையாடி சாப்பாடு கொண்டு வந்து வீக்கா இருந்தவங்களுக்கு கொடுத்தாங்க. ஃபுட் சைக்கிள் பத்தி கேள்விப்பட்டிருப்பியே? தியரி ஆஃப் எவல்யூஷன்ல சார்லஸ் டார்வின் என்ன சொல்றாருன்னு உனக்கு தெரியுமா டோரா? எந்திரி. இவ கிட்ட போய் கதை சொல்லிட்டு இருந்தோம் பாரு, என்ன சொல்லணும் டோரா? நான் என்னதான் சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா டோரா? என்னதான் சொல்ல வர? உனக்காக நான் இருக்கேன். அந்த நாயை கலட்டி விட்டுட்டு என் கூட வந்துட்டு டோரா. போதுமா? டேய் புஜ்ஜி, முதல்ல ஒன்ன முடிக்கிறண்டா. டேய் சோமு, உன்னை எங்கெல்லாம்டா தேடுறது? சொல்லுடா ஹட்டோரி, என்ன விஷயம்? டேய் நான் இங்கே இருக்கேன்டா, தெரியுதா? என்ன பார்த்தா என்ன மாலை கண்ணோ ஏதாவது வந்த மாதிரி இருக்குதாடா? இல்லப்பா, கண்ணில் கிளாஸ் போட்டிருக்கீங்க, அதான் கண் பார்வை போயிடுச்சோன்னு நினைச்சேன். உன்ன எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்காம எனக்கு ஈக்குவலா நிக்க வச்சு பேசுறேன்ல, எல்லாம் ஏன் தப்புதான்டா? என்ன நாயோட நடவடிக்கையே சரியில்லையே, என்னடா ஆச்சு உனக்கு? ஜட்டி டைட்டா இருக்குதுடா. என்ன பண்றான் இப்ப? எதுக்குடா மீட் பண்ணணும்னு சொன்னேன்? உன்கிட்ட சீக்கிரட்டா ஒரு மேட்டர் பேசணும். என்னதுடா? நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தனை போடணும். ஒருவேளை நினைச்சத முடிக்காம விட மாட்டேன். டேய் சோமு, இந்த ஆல்பா பீட்டாலாம் நமக்கு வேணாம்டா. இங்க நான் தான் ஆல்பா, நான் மட்டும் தான் பேசுவேன். நீ பொத்திக்கிட்டு நான் சொல்றத கேட்டுக்கிட்டு மட்டும்தான் இருக்கணும், புரியுதா? நான் திருட்டு விசிட்ல படத்தை பார்த்துட்டு இவ்வளவு சீன் போடுது, இப்ப என்னதான்டா பண்ண போற? எனக்கு இப்பவே ஃப்ளைட் ஓட்டணும். எது ஃப்ளைட் ஓட்டணுமா? ஏன்டா? நான் யாருடா? சோமு. அண்ணா எனக்கும் ஃப்ளைட்ட ஓட்ட கொடுங்கண்ணே. டேய் இது எத சூப்பர் பைக்காடா, புரிக்கி பாக்குறியா தக்கோடு கேக்குறதுக்கு? ஜெட்டுடா. எனக்கும் ஒரு வாட்டி ஓட்ட கொடுங்கண்ணே. வாடாகிட்டே. டாக்டர் சோமுக்கு எப்படி இருக்கு டாக்டர்? அவடால இடுபே யாரு பேசுறதையும் கேட்க முடியாது. தெரியும் டாக்டர், நாம ஏதாவது சொன்னா நான் ஆல்பா மேலு எனக்கு எல்லாம் தெரியும்னு சீன போடுவான் டாக்டர். டே டாய, அவருக்கு காது டரபு கட் ஆயிடுச்சுடா, இடுபே யாரு பேசுறதையும் அவரால் கேட்க முடியாது. அவனை குணப்படுத்தவே முடியாதா டாக்டர்? ஐ ஆம் வெரி வெரி சாரி ஹட்டோரி.
அவனை பாக்கலாமா டாக்டர்? எஸ் போய் வா, ஃப்ரெட்டுக்கு ஆறுதல் சொல்லு. ஆனா அவனுக்கு தான் காது கேட்காதுன்னு சொல்லிட்டீங்களே டாக்டர். கேட்காதுடா, பேப்பர்ல எழுதி காட்டுடா. காலையிலே வந்து உசுர எடுத்துட்டு இருக்காருங்க. சேய், டா டாக்டர் படிச்சதுக்கு இன்ஜினியரிங்கே படிச்சிருக்கலாம், வீட்லயாச்சும் நிம்மதியா இருந்திருப்பேன். ஆடா பாவீங்களா, ஆல்பா மேல் ஆல்பா மேல்னு சொல்லி சுத்திட்டு இருந்தவனை பிடிச்சி என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ் படத்தை கேடிவில பாக்குற மாதிரியே இருக்குதாடா. நீ ஏதோ சொல்ற, ஆனா எனக்கு கேட்க மாட்டேங்குதுடா. எனக்கு சரியாகிடுமாடா? எல்லாமே சரியாகிடும்னு ஒரு பன்னாட சொன்னத நம்பி கொலகேஸ் ஆயிடுச்ச. அந்த நாய் யாரா இருப்பா? யாரா வேணா இருக்கலாம்டா. உன் ஃப்ரெண்டு ஹட்டோரியா இருக்கலாம், இல்ல கே மாதிரி நடிச்சிட்டு இருக்கானே அந்த டோரேமான் அவனா கூட இருக்கலாம், இல்ல டோராவ சிங்கிள் சைடா லவ் பண்றவனா கூட இருக்கலாம், அவன் பேரு பென் டென்னிசனா கூட இருக்கலாம். அடா பாவி, அப்ப அந்த புதருக்குள்ள இருந்து படத்தை பார்க்க சொன்னவன் நீ தானா? ஏன்டா இப்படி பண்ண? புஜ்ஜிய நீ கொன்னுட்ட, நீயும் இப்ப ஜெயிலுக்கு போயிடுவ. என் ரூட் கிளியர் ஆயிடுச்சு பாத்தியா? இப்ப சொல்லுடா யாரு ஆல்பான்னு. சோமோ, எல்லாருமே என்ன ஏமாத்துறானுங்களாடா. ஆமாடா, இந்த உலகமே பொல்லாத உலகம்டா. நீ ஏன்டா சோகமா இருக்க? அந்த டோரிமான் எனக்கு துரோகம் பண்ணிட்டான்டா மச்சான். வீடியோ பாக்குறீங்களே தவிர லைக் பண்ண மாட்டேங்கிறீங்களாடா. ஏற்கனவே உடம்புல சுகர்டா, முடியலடா. பிளீஸ்டா, ஏன்டா இப்படி பண்றீங்க? லைக் பண்ணுங்கடா பிளீஸ். எனக்கு சுகர் வேணுமா இல்லையான்னு உனக்கு நல்லா தெரியும். காஃபில எலிபாசனத்தை கலந்துருவேன், மரியாதையா சொல்லு, சுகர் வேணுமா வேண்டாமா? சுகர் இல்லாம கொண்டு வா. இந்தாடா உன் காஃபி. டேய் இங்க வாடா,